பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழே இருப்பவர்கள் மீது அதிக கரிசனையோடு அதிக அக்கறையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். தான் மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்களுக்கும் அதனை அடிக்கடி வலியுறுத்துவார்கள். ஒரு முறை சொன்னாங்க, உங்களுடைய அடிமைகளிடத்திலும் உங்களுடைய பணியாட்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் இறைவனால் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் உண்ணுவதைப் போல அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதைப் போல அவர்களையும் உடுத்த வையுங்கள், அவங்கக்கிட்ட அவங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமாக வேலையை வாங்காதீர்கள், பொருட்கள் அதிகமான வேலையை வாங்க வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழையுங்கள். ஒரு தோழர் வந்து நபிகள் நாயகத்தை கேட்குறார், நபிகள் நாயகம் அவர்களே, எங்கிட்ட சில அடிமைகள் சில பணியாட்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதில் பல நேரத்தில் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, ரெண்டாவது அமானிதத்தில் பொருளில் மோசடி செய்கிறாங்க, மூணாவது எனக்கு நேர் மாறாக செய்கிறாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி செய்கிறாங்க, நேர் மாற்றமாக செய்கிறாங்க, அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன், அவங்கள திட்டுறேன், கோபம் அதிகமாக வந்தால் நான் அடித்து விடுகிறேன், இப்போ நான் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தன்னுடைய நடந்ததை சொல்கிறார், என்கிட்ட இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி நான் செஞ்சது சரியான்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ ஒரு யதார்த்தமான அணுகுமுறை பாருங்கள், தான் செய்கிற காரியம் தப்பாக சரியான்ட்டு நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பெற வருகின்றார். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இப்போ உன்னுடைய கீழே உள்ளவர்கள் செய்த செயலையும் நீ அவர்களுக்கு கொடுத்த தண்டனையும் விசாரணை நாளிலே விசாரிக்கப்படும், அவர்கள் செய்த குற்றமும் நீ கொடுத்த தண்டனையும் சமமாக இருந்தால், அதாவது அவங்க திட்டுற அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, மாறு செய்கிறாங்க, மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறியா இல்லையா, அதுவும் நீ அவங்கள திட்டியிருப்ப அடிச்சிருப்ப, இது ரெண்டும் சரிசமமாக இருந்தால் நீ எந்த விதமான கொடுக்கவும் தேவையில்லை வாங்கவும் தேவையில்லை. ஆக அவர்கள் செய்த குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை குறைவாக இருந்தால் இறைவனுடைய கிருபை உனக்கு வந்து சேரும். மூணாவதாக சொல்கிறாங்க, அவர்கள் செய்தது குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை அதிகமாக இருந்தால், நீ திட்டுறதும் அடிக்கிறதும் அதிகமாக இருந்தால் நீ பழிவாங்கப்படுவாய் அப்படிங்கிறாங்க. இது கேட்ட உடனே அந்த நபித்தோடரால் தாங்க முடியல, தனிமையாக போய் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அப்போ நபிகள் நாயகம் அவரை போய் ஆறுதல் சொல்லி, நீங்கள் இந்த வசனத்தை ஓதுனது இல்லையா, திருக்குறானுடைய வசனத்தை ஓதுனது இல்லையா அப்படின்னு அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க, அதை நீங்களும் பாருங்களேன். ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. نعم مرمي نالل تلية ماغ يدي بودم تراسخلي نروهم பிறகு எவருக்கும் இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எவருடைய ஒரு கடுகுமணி அளவு செயலாயினும் அதனை நாம் அவர் முன் கொண்டு வருவோம், கணக்கு வாங்குவதற்கு நாமே போதும். இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே அவர் பார்க்குறாரு, ஆஹா, ஒரு கால் நான் தவறு செய்து விட்டால், நான் அதிகமாக தண்டனை கொடுத்து விட்டால் மறுமையிலே எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும், மறுமையிலே நான் பழிவாங்கப்படுவேனே அப்படிங்கிற ஆதங்கத்தால் உந்தப்பட்டவராக அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் அவர்களே, என்னிடத்தில் உள்ள அடிமைகள் எல்லாரையும் நான் விடுதலை செஞ்சிடறேன், அதுக்கு உங்களை சாட்சியாக வைக்கிறேன், எனக்கு இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்றார். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் சகோதர சகோதரிகளே, அப்போ நாளைக்கு இறைவனுக்கு முன்னால் போய் பதில் சொல்ல வேண்டியது வருமே, அந்த விசாரணை நாளையிலே நான் வெற்றி பெற வேண்டுமே என்ற கவலையினால் அவர் நபிகள் நாயகத்திட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அவர் தீர்வு கண்டு போனதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய ஆலோசனைகளை, நபிகள் நாயகத்தினுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.